Next is the award for the best actor in a supporting role, male Malayalam. Well, nominees aarakkeyana endu nammal kandu kaniyu. Ini vijayi aarana ennaana nammalde priya guests parayanathu. My most liking actor and all-rounder, Siddiq in Paadai Maari. Namaskaram. Thank you Saima for making me a part of this wonderful evening. Ranjini parnathu pole, for the last 30 years I am there as the part of a Malayalam film industry, and I could act with all Malayalam legends, and I could work with most of the Malayalam directors. Angane oru vaada samvidhayagar enikku nalla nalla veshangal thannadondana you are considering me as a good actor. Thank you my colleagues, thank you my directors. And Pathyamari enna cinemayile kathapathram cheyidathinaanu enikku ee award labhichathu. Thank you Saleem Ahmed, and thank you for the producers. Ellavarkkum ende nanni, enne ee best supporting actor aayi thirinjedutha enikku vote cheytha ellavarkkum nanni. Thank you Saima once again, and this is the first time I'm getting one Saima award. Thank you all. Okay, next we are going to the next award. In the award kudukkuradhukaga we request Mr. Raj Kumar and Anshika Motwani on the stage, please. அதாவது ஜென்ரலாக அவார்டு கொடுக்க வர்றவங்களுக்கு ஒரு அவார்டு மாதிரி அவங்க வந்து அன்சிகா மதுவானி கையை பிடிச்சி கூட்டு வந்திருக்காரு. அதுவே அவருக்கு பெரிய அவார்டு தான் நினைக்கிறேன். She looks like Cinderella. என்னாலா? Hello Singapore. எல்லாருக்கும் வணக்கம். For Hangama, most streamed song of the year, Malayalam. Hangama, most streamed song of the year, Malayalam, goes to Mr. Jaychandran for Kannodu Chollunu. As he is not here, I request somebody from the team to come and collect it. Thanks on behalf of the entire team of Endendendra Moideen. Saima has always been extremely supportive of everyone trying to do their best in cinematic field, and I'm sure that Jaychandran sir and Ramesh ji and Vimal are extremely happy to know that this movie and the songs have been taken into the hearts of people and everybody is enjoying it. Thank you so much. Controversial segments இங்கே நடக்க போகுது. இது வந்து விவோ V5 S20 மெகா பிக்சல் மூன்லைட் கேமரா ஃபார் அ பர்ஃபெக்ட் செல்ஃபி. இப்போது நானும் சதீஷும் கீழே வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன் ஆன் ஒன் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சும்மா அப்படியே க்வெஸ்சன்ஸ் கேட்டு இன்டர்வியூ மாதிரிலாம் பண்ண மாட்டோம். சொல்லிடு. இல்லை அதான் அதில் வந்து கரெக்டாக ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று கொடுப்போம். ஃபோன் கொடுப்போம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோன் கொடுப்போம். என்னன்னா சொல்லாமல் எப்படி போகுது? அது என்ன ஃபோனு நீயே சொல்லு. என்ன ஃபோன் இல்லை, என்ன கேட்க போகிறோம் கேட்கறது வந்து அதான் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் வந்து என்னென்னா பொதுவாகவே வந்து இந்த கிசு கிசு இந்த ரூமர் வந்து லெஜெண்டரி இங்கே மெரில் ஸ்ட்ரீப் இன்ட்டு 3 உட்காந்துருக்காங்க மூணு பேர், அவங்கள கேட்டுருவோம். ஆமாம், இவங்க தான் அடிக்க மாட்டாங்கண்ணே எப்பவுமே, அதனால வந்து ஸ்ட்ரைட்டாக இவங்ககிட்டே நான் கேட்டுறேன். அதான் இந்த கிசு கிசுன்றது வந்து இப்போ ரொம்ப இதாகிடுச்சுன்னா இப்போ அதை வச்சு ஒரு பெரிய ஷோவே போயிருக்குது. ஏன்னா அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுன்னு வந்து இப்போ ஒரு பெரிய இதாக போச்சு. ஸோ அதில் வந்து ஒரு உண்மையான ஒரு கிசு கிசு, நீங்கள் வேறு யாருக்காவது கேள்விப்பட்டதை சொல்லணும். என்ன சொல்லாதீங்க தயவு செய்ய, ஏன்னா எனக்கு ஒரு 3 கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அது இல்லாமல் இல்லை இல்லை, கிசு கிசு சொல்லிவிட்டு அது உண்மையாக எப்படி இருக்க முடியும்? ஒன்று கிசு கிசு இருக்கணும், இல்லைன்னா உண்மையாக இருக்கணும். சரி, ஒரு கிசு கிசு இருமா அது உடனே. உங்களை பற்றி இருக்கிற ஒரு கிசு கிசு அவங்க கேட்டது. அதனால தான் அதை நான் கேட்டால் எனக்கு அடி விழுந்தா உன்னை கேட்டேன். இப்போ நீங்களே சொல்லுங்க. உங்களை பற்றி நீங்கள் கேட்ட ஒரு கிசு கிசு எப்போ இருக்கலாம்? சிரிப்பு வரலாம், மேபி ஈவன் 20 பேக், எனிதிங். பெரிய கிசு கிசு வந்து கல்யாணம் ஆகலை, என் அண்ணன் பையன் எப்போவுமே என் கூட தான் இருப்பான். ஸோ அவன் என்ன தான் பார்த்துட்டு முதல்ல அம்மா கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனுக்கு 24 வயசு இருக்குது. ஸோ அவன் கூட என் கூட இருக்கும்போது எல்லோரும் வந்து அவங்க நல்ல கொழு கொழுன்னா இருப்பான், வெள்ளையாக கொழு கொழுன்னு இருப்பான். ஸோ அதனால தான் அவன் கூட இருக்கிறதுனால அவன் தான் என் குழந்தைன்னா எல்லோரும் நான் வந்து பொய் சொல்லி என் அண்ணன் குழந்தை சொல்லிகிட்ருக்கேன்,
பட் ஹி இஸ் மை சன் அப்படிதான் எல்லாரும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என் பையன் தான் சொல்லுவேன். சோ மை காட் யா அந்த பின்னாடி அதுக்கு ஏதோ ஆமா இல்ல ஏன்னா அண்ணன் பையன் பத்தி பேசிட்டு இருக்கேன்ல பின்னாடியிலேருந்து எப்பவுமே சண்டை வரும் நான் வி ஆர் யுவர் பயாலஜிக்கல் டாட்டர்ஸ் அது உங்க அண்ணன் பையன் அதை அப்பப்போ ஞாபகப்படுத்துவாங்க அப்பப்போ மறந்துடுவேன் நான் அவன் தான் செல்லம் எனக்கு ஸோ அதனால தான் ஸோ தெரிஞ்சிட்டிங்களா பொதுமக்களே இதன் மூலமாக வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து நாங்கள் சொல்லிட்டோம் இதை நீங்கள் சொன்னதுக்காக அதை கொடுங்க அப்புறமா ஆஃபீஸில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் இது கொடுக்குறீங்களா ஆமாம் சோ அத நான் அப்புறமா வாங்குறேன் வேற ஏதாவது சொல்ல போறீங்களா இன்னும் ஸ்ட்ராங்கா நான் ஏமா ஒரு ஃபோன் நம்ம ஒருத்தர் இருக்கு சொல்லாம இருந்தேன் சதீஷ் பத்தி ஒரு உண்மை சொல்லாம இருந்தேன் அது கிசு கிசு கிடையாது சொல்லிட்ட சதீஷ் தெரியல என்ன சொல்ல போறீங்கன்னு நிறைய கதை இருக்கு சதீஷ் எத்தனை படத்துல நடிச்சிருக்கீங்க எவ்வளவு கதை இருக்கு உங்களை பத்தி சார் சொன்னாரா சொல்லிருப்பாரு இல்ல இல்ல அத தனியா சொல்லிக்கிறேன் அது கிசு கிசு இருக்க முடியாதுல அது உண்மை ஓ கவலைப்படாதீங்க நான் அப்புறமா என்ன இதுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சுஹாசினி மேம் எனக்கு இப்போ சதீஷ் சதீஷ் விட்டுங்க வேற ஏதாவது வேற லெவல் எவ்வளவு சதீஷ் சொன்ன பாட்டை பாடின ஒருத்தர் ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில நான் வந்து எம்பி எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்னு ஒரு கிசு கிசு வந்தது அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அது யாருனா சிரஞ்சீவி சார் அது அவரோட பார்ட்டியில நான் வந்து வைசாக்ல நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது பிரஸ்ல நியூஸ் வந்தது அதுதான் மிகப்பெரிய அந்த வெயில யார் போய் நிப்பாங்கன்றீங்களா கொடை பிடிச்சிட்டு நின்னேன் சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி கொஞ்சம் ஆமா இது ரொம்ப மாதிரி க்ளீனா இருக்கு எல்லாமே நல்ல கிசு கிசுவா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நான் அதையும் அப்புறமா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதாவது கலெக்ட் பண்ணிக்கிறேன்னா வாங்கிட்டு போயிட மாட்டேங்க எனக்கு சொன்னேன் ஸோ மேம் நீங்களும் மணி சாரும் சண்டை போட்டுப்பீங்களா மேம் நீங்கள் அவருக்கு டைலாக்ஸ் எல்லாம் எழுதுவீங்க ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவான ஒரு கிளாஷ் ஆஃப் ஐடியாஸ் எல்லாம் வரும்ல சி ஐ வாண்ட் யூ டு ரைட் திஸ் தட்ஸ் வாட் ஐம் ரைட்டிங் நோ திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாண்டட் தட் இஸ் வாட் இட் இஸ் இம்ப்ளைங் நோ திஸ் இஸ் அந்த மாதிரி நான் சண்டை எல்லாம் வரும் ப்ரோமோக்கு கண்டென்ட் தர்ற வேற ஒன்றும் இல்லை உங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்ட ஒரு பயங்கரமான ரூமர் சொல்லுங்க பேஜ் 3 இப்படி திருப்பின உடனே ஐயோ கடவுளே can't do this anymore அங்கற மாதிரி first of all எனக்கு அந்த ஃபோன் வேண்டாம் ஏன்னா பிகாஸ் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல உண்மையில் கிசு கிசுங்கிறது வந்து அந்த நேரத்தில் அப்போ படிக்கிறதோடு சரி அது உண்மை இல்லைன்னு தெரியும் ஸோ அதை போட்டு எதுக்கு மனசு டென்ஷன் ஆகிட்டு டிசப்பாயிண்ட் ஆகுறது அதனால அது வந்து எடுத்துக்கிற பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே கிடையாது ரொம்ப காண்டானது திடீர்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல எனக்கு என்னை பற்றி பெருசாக வந்ததில்லை எனக்கு தெரியல ஏதாவது ரொம்ப காண்டாயி நிறைய வாட்டி நிறைய ஹீரோவோட கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் அவ்வளோதான் அதுக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை எதுவுமே பெருசா ஆமா இதை வந்து நிறைய வந்து கிரேட்னஸ் அவங்ககிட்ட இருக்காங்க ஏன் தெரியல நானே என் வேலைன்னு உண்டு ஸோ ஐ ரியலி டோன்ட் பாதர் அபவுட் கிசு கிசு சூப்பர் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் அதான் இவ தான் வந்து சரி விடுங்க நம்ம என்ன இருந்தாலும் இப்போ அடுத்ததான் வந்து இருக்கிறீங்க கான்ட்ரவர்சின்னா கண்டிப்பாக இங்கே வந்தே தான் ஆகணும் இங்கே வராமல் அப்புறம் என்ன அது கான்ட்ரவர்சியை பற்றி பேசுறது இல்லை என்ன வந்து நம்ம கிசு கிசு கேட்கறது அதான் இல்லை இன்னும் ஏன் முடிச்சாச்சு இன்னும் அந்த ஒரு ஃபோனையும் வாங்கிட்டீங்கன்னா இதாகிடும் எதை வேணாலும் சொல்லலாம் ஏன்னா நிறையா இருக்குது நீங்கள் அப்படியே நேற்று நடந்து உங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு ஒஸ்டான ரூமர் வியர்டஸ்ட் ரூமர் வாஸ் ஐ ஓன் அ ஹோட்டல் நான் ஃபிலிம் பிஸ்னஸ் குவிட் பண்ணிவிட்டு நான் ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு போகிறேன்னு அதாவது நெருப்பு இல்லாம போகையாது ஒரு கிசு கிசு வந்திருக்கு லேட்டஸ்டா ஒரு ஃபங்க்ஷனில் சதீஷ் தன்யா கம்பேர் பண்ணி
நூறு பேர் கழுத்துல ரத்தம் கசிந்து மாண்டனர். இது கிசு கிசு கிடையாது, உண்மை. அதான் சொல்ல, நெருப்பு இல்லாம புகையாது. நெஞ்சில குத்திட்டாங்க வந்து தேங்காய் எண்ணெய் தடவன மாதிரி முச்சு கட்டிட்டு பரவாயில்ல இருந்தாங்க. சார் நீங்க போன் இல்லாமே ஒரு ரெண்டு பேரும் கேட்டுலாமே ப்ரோமோ கிடைக்கும். இங்க இருக்காங்க, இல்ல நீங்க வச்சுக்கோங்க. போ, நீ யாரன்னு பா. ஹாய் ரகுல், ஹவ் யூ டுயிங்? வெரி குட். ஓகே, டெல் மீ எ ரூமர் தட் யூ ஹர்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஹவ் பீன் லைக் எக்ஸ்ட்ரீம்லி பிஸ்ட் ஆஃப் அபௌட் இட். ஐ டோன்ட் ஈவன் கெட் எ ஃபோன், வை ஷட் ஐ டெல் யூ? இப்படி சொல்லிட்டாங்களே. அவ்வளவுதான, இந்தாங்க என் ஃபோன் நம்பரோட, என் ஃபோன் நம்பரோட இந்த ஃபோனையே தரேன். ஹி செட் ஹி வில் கிவ் ஹிஸ் ஃபோன் நம்பர் அஸ் வெல். அம்மா தலாதமா, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? பரவாயில்லை விடு, அப்புறமா குடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர் பீப்பிள் ஐ வாண்ட் தி ஃபோன் நம்பர் அண்ட் தட் இஸ் that I should tell you backstage. Oh no, thank you, thank you, thank you so much.